ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தருமபுரி பக்கமாக அப்படியே தொப்பூர் தாண்டி வந்துட்டு மளிகை மாவில் நிப்பாட்டோங்க. கற்பக விநாயகர் மளிகை இந்த கடையில் தாங்க வாங்க போகிறோம். கொடி உள்ளே போயிருக்கான். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு அப்படியே ஜாமான் வாங்கிட்டு ஜாமான் வாங்குறத காமிக்கிறேன். அப்படி இல்லைனா ஜாமான் வாங்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரி பக்கத்தில் இருக்கோங்க. தருமபுரிக்கு முன்னாடியே வண்டிக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டோங்க. எல்லா ஜாமானும் இங்கே இருக்குங்க, ஒரே இடம் தருமபுரிக்கு முன்னாடி. அக்கா இந்த இடம் பேர் என்னக்கா? தருமபுரிக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன்னு தொப்பூர்லேருந்து, தொப்பூர் டோல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்களா? இந்த ஊர் பேர் இருக்கா? இந்த ஊர் பேர், ஊர் பேர் சொன்னால் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா கடையில் தாங்க ஜாமான் வாங்குகிறோம். கடை பேர் வந்து கற்பக விநாயகர் மளிகை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தருமபுரி பக்கம் தொப்பூர் டோல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருந்தீங்கன்னா அந்த கடை இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பொருள்லாம் தரமானதாக இருக்கா இருக்குங்க. விளைவும் மலிவாக கொடுக்குறாங்க அக்கா கடையில், பரவாயில்ல. எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கிதுங்க. வண்டிக்கு டிரைவருக்கு தேவையான பொருளில் பார்த்தீங்களா இருக்கு பாருங்க. பாத்திரம் ட்ரேவிலேருந்து எல்லாமே காய்கறிகள் மளிகை ஜாமான். கேஸ் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாங்க. ஸ்டவ் வாங்கிக்கலாம், ஸ்டவ்வுக்கு தேவையான ஜாமான். நாங்கள் எங்கள் வண்டிக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டோங்க, எடுத்து வச்சுருக்காங்க பாட்டி. மொத்தம் எவ்வளோ பில் வருதுன்னு தெரியல. எவ்வளோ காசு டோட்டல் வந்துச்சு? 1785. 1785 ரூபாங்க எங்களுக்கு மொத்தம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. எல்லோரும் இந்த பக்கம் லாரி டிரைவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா நம்ம அக்கா கடையில் வந்து வாங்குங்க. கற்பக விநாயகர் மளிகை கரெக்டாக தொப்பூர் டோல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தருமபுரி ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லாமே விலை கம்மியாக கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போகிற வழியில் பார்க்கலாங்க. வந்து தருமபுரி கிட்ட ஜாமான் வாங்கினோங்க, சமையல் ஜாமான் ஒரு 1900 ரூபா. பரவாயில்லைங்க அந்த அக்கா கடையில், நாங்கள் இப்போ தான் புதுசாக அந்த அக்கா கடையில் ட்ரை பண்ணுறோம். விலையும் பரவாயில்லைங்க, பொருள் நல்லா இருக்குங்க. தொப்பூரில் பார்த்தேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், போன வீடியோவில் அவ்வளோ கடை இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம போயிட்டு வாங்கினா எந்த பொருளுமே ஒரு தரமாகவே இருக்காதுங்க. விலை தான் அதிகம், லாரிக்காரங்கள்ட்ட காசு வாங்க தான் பார்ப்பாங்க தவிர விலை தாங்க அதிகம். அதோட இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, தருமபுரி தான் போகிறோம், தருமபுரி அவுட்டரில் போகிறோம். மழையை பாருங்கள், சரியான மழைங்க. நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யுது இன்றைக்கி, நல்ல மழைங்க, பார்த்துக்கோங்க. சூப்பராக கிளைமேட் அருமையாக இருக்குங்க. மழையில் அடித்த மழையில் இன்றைக்கி லோடு ஏற்றி போயிட்டுருக்கோங்க. லோடு ஏற்றிட்டு ஃபுல்லாக தார்பாய் போட்டு மேலே வெண்ணி பாய், மேலே எஸ்ஆர்எஃப் பாய் போட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட்லாம் ஃபுல் மழை பெய்யுதுங்க. அதனால் நம்ம வண்டி எவ்வளோ எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வண்டியும் லோடு ஏற்றிருக்கிற லோடு நம்ம நினைஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஏற்றிருக்கிற லோடு சேஃப்டியாக கொண்டு சேர்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வாடகையில் பிடிச்சிருவாங்க. வாடகையில் பிடிச்சாங்கன்னா ஓனர் நம்மள்கிட்ட பிடிப்பாங்க. ஓனர் ஏன் நம்மள்கிட்ட பிடிப்பாங்கன்னா ஒரு லோடு ஓனர் வந்து வண்டி கொடுத்து நம்ம லோடு தான் பிடிச்சி கொடுப்பாங்க. ஏற்றுகிற லோடை சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட வேலை. பாய் போடுறதுக்கு அலுப்பு பட்டுட்டு
நாம அப்படியே மேல எஸ்ஆர்எஃப் பாய் மட்டும் போட்டோம்னு வச்சுங்க, பின்னி பாய் மட்டும் போட்டு எஸ்ஆர்எஃப் புறா போயிட்டோம்னு வச்சுங்க, இப்போ பெய்கிற மழைக்கு சரியான மழைங்க தருமபுரியில். கண்ணே தெரியல எங்களுக்கு, உங்கள் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. இந்த மழைக்கு கண்டிப்பாக லோடில் உள்ளெல்லாம் தண்ணி இறங்கிருங்க. ஃபுல்லாக தண்ணி இறங்கிருச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி லோடு பேக்கிங், ஆல்ரெடி சாக்கோட பேக்கிங்கும் ஜவுதால் தாங்க, அதுக்குள்ளேயும் கவர் போட்டு தான் பேக் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி நினையாது, சப்போஸ் நினைஞ்சால் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு, ஓனர் பொறுப்பு கிடையாது. அதனால் ஏற்றி போகிற பொருளையும் சரி வண்டியும் சரி நம்ம தாங்க பாதுகாப்பாக கொண்டு போய் வரணும். ஒரு 50 லட்சம் முதல்ல போட்டு இந்த வண்டியை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது அதை நம்ம தான் பாதுகாத்து கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், லாரி ஓட்ட தான் வந்திருக்கோம். நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்யணுங்க, விஜய் சொல்கிறது மாதிரி தான். நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த நதி மாதிரி கல் போட்டாங்களா மாதிரி நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கணும். தொழிலுக்கு உண்மையாக இருக்கணுங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் போகணும். இடம் பொருள் ஏவல் பார்த்தாங்க லாரியும் ஓட்டணும். பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் வர வேண்டிய ஃபுல்லாக ஹெட்லைட் போட்டு தான் வருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் இப்போ ஃபுல்லாக ஹெட்லைட் போட்டு தாங்க போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் மழை பெய்யுதுங்க, நம்ம வீடியோவை பாருங்கள், அப்படியே பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நேராக போச்சுன்னா ஒசூர் பெங்களூர் அப்படியே இந்த குஜராத் போகிறது ராஜஸ்தான் டெல்லி போகிற வண்டிலாம் அதில் நேரம் மேலே போயிடுங்க. நாம் லெஃப்ட்டு சர்வீஸ் ரோடு எடுத்துட்டோங்களா, அப்படி சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு அப்படி முன்னாடி ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லாம் வராது. போயிட்டு முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை பைபாஸ் வந்துடுங்க. ரைட்டு திருப்பி விட்டோம்னாங்க வாணியம்பாடி ஆம்பூர், அடுத்து பள்ளிக்கொண்டா, பள்ளிக்கொண்டா போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து குடியாத்தம் போயிடுவோங்க. குடியாத்தம் போயிட்டு டீசல் ஃபுல் பண்ணணும், சங்ககிரியில் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பிட்டு வந்துட்டுருக்கோம். குடியாத்தம் போயிட்டு ஃபுல் பண்ணிட்டு போனால் அடுத்து போயிட்டு கிரிசுலாவில் டீசல் பிடிக்கிறது கரெக்டாக இருக்குங்க. டேங்க் ஃபுல்லானது நாங்கள் போனடியே குடியாத்தத்தில் பிடிக்காமல் போயிட்டோம். அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடையில ஆந்திராவில் ஒரு 50 லிட்டர் போட்டு போனாங்க. ஆந்திராவில் ரேட் அதிகம், 99 ரூபா 1 லிட்டர் டீசலு. நம்ம ஏரியாவில் என்னாச்சு இப்போதைக்கு 94 ரூபா 95 ரூபா என்னென்னு தெரியல. நான் பங்களா போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி டவுனில் இருக்கோங்க, இந்த சென்னை பைபாஸ் ஃப்ரீயர் இடத்துக்கிட்ட சர்வீஸ் ரோட்டில். இப்போ நம்ம கீழே இறங்கி அப்படியே நேராக போயிட்டோம்னா மறுபடியும் ஒசூர் பெங்களூர் ரோட்டில் ஏறிடுவோங்க. அப்படியே ரைட் எடுத்துருவோம். இப்போ ரைட் எடுத்துகிட்டு வாணியம்பாடி ஆம்பூர் பள்ளிக்கொண்டா வழியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்றும் சமைக்கலைங்க, நேற்று சமைச்சது இருந்தது அதுவே மதியம் சாப்பிட்டுட்டோம். அப்படியே முன்னாடி போயிட்டு கடையில் சாப்பிட்டு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டிலாம் வரும் பாருங்கள். ரைட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நம்ம இப்போ சென்னை பைபாஸ் பிடிச்சாச்சுங்க. கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தாங்க வரும். இப்போதைக்கு நம்ம போகிற திசையில் பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து சென்னை போகிறது இந்த ரூட்டில் தான் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாங்க. முன்னாடி போயிட்டு குடியாத்தத்தில் டீசல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடியாத்தத்துலேருந்து சித்தூர் போகிற ரூட்டில் தமிழ்நாடு பார்டர் போவோங்க. அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டைம் நைட்டு 11 மணி ஆகுதுங்க. இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டாலேருந்து குடியாத்தம் ரோட்டில் உள்ள பரத் பெட்ரோல் பங்கில் தாங்க இருக்கும், ரெகுலராக டீசல் அடிப்போம். சங்கரில் ஃபுல் பண்ணதுங்க, திரும்ப அப்புறம் இங்கேருந்து ஃபுல் பண்ணிட்டு போகலான்னு நிற்கிறோங்க. இது குடியாத்தத்தில் ஃபுல் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு கிரிசுலா போய் 200 ரூபா, அடுத்து டாட்டா தாங்க ஃபுல்லு. அதனால் டீசல் பிடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டீசல் பிடிச்சிட்டு பார்டர் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பார்டர் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் டீசல் பிடிச்சிட்டு வந்துட்டோங்க. சரியாக இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துலேருந்து வந்து சித்தூரில் பைபாஸ் ஏறுறோங்க, பெங்களூர் சென்னை ஹைவேல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை போகிறதுங்க, அப்படியே இந்த பக்கம் ரோடு பார்த்து போகிறங்க. இது சித்தூர் சிட்டி உள்ள போகிறது, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் ஹைவே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெங்களூர் ஹைவேல திரும்பிட்டோங்க. இப்போ அப்படியே இதில் லெஃப்ட் சர்வீஸ் ரோடு எடுத்து ரைட்டு போயிடணுங்க. ரைட்டு போயிட்டோம்னா திருப்பதி போயிட்டு ரேணிகுண்டா காலகஸ்தி நாயுடுபேட்டை போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
கடப்பா 170, திருப்பதி 78ங்க, பெங்களூர் 178 ஸ்ட்ரைட்டா. அப்படியே முன்னாடி இந்த ரோட்ல போயிட்டு ரைட் எடுத்துருவாங்க, அப்படியே அங்கே வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா பெங்களூர் ஹைவேங்க. நாம அதில் அப்படியே ரைட் எடுத்துருவாங்க. இப்போ ரைட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பைபாஸ் தாங்க இது, திருப்பதி அவுட்ரு ரேணிகுண்டா வரலையும் இது பைபாஸ் தாங்க. நாம் இப்போ குடியாத்தம் ரோட்டில் வந்தால் பாருங்கள், குடியாத்தத்துலேருந்து சித்தூர் ரோட்டில் ரோடு ஏற்கனவே குண்டும் குழியுமா ரொம்ப மோசமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப தண்ணி கட்டி போயிட்டு எந்த பள்ளத்தை ஒதுக்குறதுனே தெரிலங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை ஆகி போச்சு. அப்படியும் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டோங்க. எல்லா வண்டியும் அப்புறம் அதில் தான் போயிட்டு வருது. அதோட கொண்டது வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. இந்த குண்டங்குழியில் ஓட்டு வந்ததுனால டயரில் ஏதாவது கல் ஏறிருக்கலாம் சென்டரில், அதை பார்க்காம போய்ட்டுனா ஏற்பாடு ஆகிடுங்க. அதனால் நிப்பாட்டி அதை கவனிச்சுட்டு போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சித்தூர் அவுட்ரு பைபாஸில் தாங்க நிற்கிறோம். டயர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா சின்ன குழியெலாம் இல்லைங்க, சரியான பெரிய பெரிய பள்ளங்க. போன வீடியோவில் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் எல்லாமே பெரிய வீடியோங்க. பாறாங்கல் மாதிரி எல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் அந்த கல்ல பள்ளத்தில் கிடக்குங்க. அதெல்லாம் டயர் சென்ட்ரில் ஏறிச்சுனாக்கா ஏர்ஃபால்ட் ஆகிடுங்க. ஏர்ஃபால்ட் ஆகிடுச்சு. போன நடையே நாங்கள் ரிட்டன் லோடு எடுத்து கேரளா போனோம் பாருங்கள். அந்த நடையில் ஒரு கல் ரெண்டு டயருக்கும் சென்ட்ராக ஏறி டம்மியில் ஒரு டயர் ஏர்ஃபால்ட் ஆகிடுச்சுங்க. அந்த டயரை கழட்டி போட்டாங்க. ஒரு டயரே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சு போன நடை. அதனால் ஓனர் அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து ஓட்டுங்கப்பா, டயர் வைக்கிற விலைவாசியில் டயர்லாம் அப்படி எடுத்து போகிறது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு கவனமாக ஓட்டணும் இல்லைங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு சிட்டு டயர் 50,000 விற்குது. இந்த மாதிரி ஒரு சின்னோண்டு கல் ஏறி இந்த டயரை வேலை விட்டுறது. அதனால் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக போயிட்டோம்னாக்கா போன நட தான் இந்த தப்பு நடந்துருச்சு. நாங்கள் எப்பயுமே கவனிப்போம், போன நடமையும் கவனித்தோம். அது ரெண்டு டயருக்கும் சென்டரில் ஏறிச்சு. அது எப்படி ஏறிச்சு எங்கே ஃபால்ட் ஆச்சுன்னு தெரியல. அது இந்த குடியாத்தம் ரோட்டில் போனதுனால தாங்க அது ஆகியிருந்திருக்கும். வேற எங்கேயுமே அது ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால தாங்க கொண்டு வந்துட்டு இப்போ நிப்பாட்டி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ண பிறகு எதுவுமே இல்லை, அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க. முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு சித்தூரில் நிற்கிறோம். திருப்பதி அதிகபட்சம் ஒரு 76 கிலோமீட்டர் திருப்பதி, அடுத்து ரேணிகுண்டா காலவஸ்தி நாயுடுபேட்டை போய் பைபாஸ் ஏறி லெஃப்ட் எடுத்துருவோங்க. என்ன ஒரு நெல்லூர் போய் நாயுடுபேட்டை போய் பைபாஸ் லெஃப்ட் எடுத்து நெல்லூர் போனோன்னா நாளைக்கு எப்படி காலைல ஒரு 6-7 மணிக்கு போவேன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு மீன் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன நடையே மீன் எடுக்கலான்னு பார்த்துருந்துருப்போம், எடுக்க முடியலைங்க. பக்ரீத் பண்டிகைங்கிறதுனால மீன்லாம் நேரத்துலேயே முடிஞ்சிருச்சு. அதனால் போன நடை எடுக்க முடியல. இந்த நடை அப்படியே எடுத்துகிட்டு போகலான்ட்டு போகிறோங்க. அதை அந்த டயத்தை கணக்கு பண்ணி தான் இப்போ நான் நிற்கிறேன் இங்கே. சரியாக ஒரு 7 மணி போல் நெல்லூர் போனோம்னா மீன் எடுத்துகிட்டு காவாலி போயிட்டு குளிச்சுட்டு மீன் சமைச்சிட்டு சாப்பிட்டு போகலான்ட்டு பார்க்குறோம். ஐடியா பண்ணியிருக்கோம், பார்ப்போம். போயிட்டு மீன் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம சமைச்சிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முன்னாடி போயிட்டு பார்க்கலாங்க. முடிஞ்சால் திருப்பதியில் ஒரு கிளிப் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாயுடுபேட்டை போயிட்டு நெல்லூர்லேயே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்ரு பைபாஸுங்க. காலகஸ்தின்னு ஒரு 43 கிலோமீட்டர், நாயுடுபேட்டை 74 கிலோமீட்டருங்க, சென்னை 145 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைபாஸில் ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை போயிடுங்க. புத்தூர் வழியாக போகிறது. நம்ம அதிலே ஸ்ட்ரைட்டாக நேராக கீழே இறக்கி ரேணிகுண்டா, ரேணிகுண்டா அடுத்து காலகஸ்தி, காலகஸ்தி நாயுடுபேட்டை போய் பைபாஸ் ஏறிடுவோங்க. நம்ம அவுட்ரு பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. இந்த நான் போகிற இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பதி சிட்டிங்க, கீழ் திருப்பதி அலிபிரி, மேலே திருமலைக்கு போகிறது. திருமலை வந்து கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர். நான் இப்போ ரெண்டு மூணு நடை இப்போ திருப்பதி வழியாக வரேங்க. எப்போ பார்த்தாலுமே நைட்டில் தான் வரேன், பகலில் வர முடியல. பகலில் வந்தால் கூட நான் அதை காமிச்சிருப்பேன், மலையெல்லாம்
திருப்பதி கோயில் அந்த மலையில் காமிச்சிருப்பேன். நானே ஒரு 2017 வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு. அதுக்கப்புறம் திருப்பதி வரும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், தவிர வர முடியலைங்க. பார்ப்போம், எல்லா நடையும் திருப்பதி வழியாக தான் போகிறோம், திருப்பதி வழியாக தான் வரோம். ஒரு நடை கூட திருப்பதி கோயிலுக்கு போகல மேலே ஏழுமலை. நான் பார்க்க கண்டிப்பாக அந்த நடை வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு வரணுங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முன்னாடி போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாயுடுப்பேட்டையில் இருக்கோங்க. டைம் கால மணி ஒரு 6:30 ஆகுதுங்க. தூக்கம் வந்துச்சுங்க, ரொம்ப தூக்கம் வந்து போட்டு ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 5 கிலோமீட்டரா அதாங்க, அப்படியே ஓரம் நிப்பாட்டிட்டேன். டீ கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுக்கலான்னு பாட்டேங்க. ரொம்ப தூக்கம் போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் கொடி தூங்கிட்டு இருக்கான், அவன் 12 மணிக்கு படுத்தான். சரி தூங்குறவனுங்க, எழுப்பணும். அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு போனோம்னா அடுத்து நெல்லூர் தாங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லூர் போயிட்டு மீன் வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்கோம்னா நெல்லூர் தாண்டி காவலிக்கு முன்னாடி உள்ள பார்க்கிங்கில் நிற்கிறோங்க. பார்க்கிங்கில் நிப்பாட்டி மீன் வாங்கிட்டு வந்தவங்க நெல்லூரில். நான் காலைல கொடியிட்டை மாற்றி விட்டு நாயுடுப்பேட்டை தாண்டி கொடியிட்டை மாற்றி விட்டு படுத்துட்டேங்க. என்னை எழுப்பில் அவனே போய்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்தாங்க, பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு மீன் அலசி கொடுத்துட்டேன். கொடி காய்கறிலாம் நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேட்டு சமைக்க வேண்டியதாங்க. நாங்கள் காவாலி போயிட்டு தான் சமைப்போம். இன்னும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மழைங்க. பார்க்கிங் உள்ளே கொண்டு நிப்பாட்ட முடியாது, ரோட்டோரத்தில் நிப்பாட்ட முடியாது. எல்லா ரோடெல்லாம் சேராக இருக்கும். இந்த மழை நாளில் எங்கேயுமே வந்து நம்ம தரையை நம்பி கீழே இருக்க முடியாதுங்க. சேஃப்டி கண்டிப்பாக, சேஃப்டியை பார்த்தோம்னா 42 டன் மொத்த வெயிட்டு. அதனால் வந்து போயிட்டு உட்காந்துச்சுன்னா வச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஃபுல் சேஃப்டியை பார்த்தாங்க நம்ம பார்த்துக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் கொண்டாந்து நிப்பாட்டங்க. நிப்பாட்டிட்டு சமைச்சிக்கிட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். சமைச்சிட்டு அப்படியே காவாலி போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே சமைக்கிறத பார்க்கலாம். போயிட்டு காவாலியில் குளிச்சுட்டு சாப்பிட்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு சமையலுங்க, மறக்காமல் பாருங்கள். மதியில் மீன் குழம்பு பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. 11 மணி போல் இங்கே வந்தோம். மீன் அலசிட்டு காயெல்லாம் வெட்டிட்டோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஒரு ப்ராசஸாக காமிக்க வாங்க. நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறது தாங்க நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். தக்காளி போட்டு வரத்த ஆரம்பிச்சிட்டோங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம வந்து சமையல அட்டகாசமாக இருக்க போகுது. சமைச்சி முடிச்சு ஃபைனலாக அவுட் புட்டை பாருங்கள் எப்படி இருக்க போகுதுங்க. மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக புளி, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்த புளிக்கரைசல் ஊற்றியாச்சுங்க. சேர்த்தாச்சுங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து அப்படியே இது கொதிச்சு வந்த பிறகு மீன் போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. ஃபுல்லாக கொதிக்கணுங்க, ஃபுல்லாக சுண்டை விடணும். சுண்டை விட்டுட்டு மீன் குண்டான், மீன் குண்டானில் இருக்குங்க குழம்புக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு வாங்கி வச்சுருவாங்க. வறுக்கிறதுக்கு தனியாக தோல் உரிச்சு விட்ருவாங்க மீன்லாம் ஆட்டாவில். அந்த குண்டானில் இருக்குங்க குழம்பு மீன்லாம். அப்படியே மீன் போட்டு இறக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புலாம் கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லா. அதனால அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கொதிக்குது. அதனால கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம். மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லோவாக ஸ்மூத்தாக. அப்படியே மீன் போட்டு லைட்டாக ஒரு கொதி வர விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாங்க அப்படியே மீன் குழம்பு வச்சு முடித்ததும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால மீன் குழம்பு ரெடியாங்க. ஃபுல்லாக மீனை போட்டு கொதிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க இறக்கி வச்சுட்டு இன்னொட்டு குக்கரில் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம். ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் தாங்க. குழம்பு ப்ராசஸ் முடிஞ்சுங்க, அடுத்து மிளகுக்கும் போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி பண்ணியாச்சிங்க. குக்கரில் சாதம் வடித்து வச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மீன் தாங்க வறுத்துட்டு இருக்கோம் பாருங்க. ஃபுல்லா தோசைகள் வச்சு வறுத்துட்டு இருக்கோம். ரெடி பண்ணது அங்கே இருக்குங்க, மசாலா போட்டது. அப்படியே ஃபுல்லாக வறுவல் முடிச்சுட்டு காவலி நம்ம எப்பயுமே போயிட்டு பாருங்கள் பாட்டோம் பாருங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெடி ஏறுது, அங்கே போயிட்டு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோங்க. ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல். அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.